கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோத்திரமும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 126 சங்கீதம் 5-6 வசனங்கள். கண்ணீரோடை விதைப்பவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இவ்வசனத்தில் கண்ணீர் விதையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விவசாயி ஒருவன் விதை விதைக்க முற்படும் பொழுது முதலில் தன் நிலத்தை குத்தி எருவிட்டு வேலியடைத்து விதை விதைக்கிறான். பிறகு நீர் பாய்ச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாத்து, மிருகங்களின் படையெடுப்பிலிருந்து பயிர்களை பாதுகாத்து, இயற்கையின் சீற்றங்களிலிருந்து பாதுகாத்து, அநேக நாட்கள் காத்திருந்து ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வது ஒவ்வொரு விவசாயியின் கண்ணீரின் அனுபவம். ஆனால் அறுவடை நாட்கள் வரும்பொழுது தான் பயிரிட்டவற்றை அறுத்து கொண்டு கம்பீரத்தோடு அவன் நடந்து வருவது சந்தோஷத்தின் அனுபவம். நாம் ஒவ்வொருவரும் விதைப்பவர்கள். இன்று விதைக்கிறோம், நிச்சயமாக அது ஒரு அறுவடையை கொண்டு வரும். சங்கீதம் 126 நாம் எதை எப்படி விதைக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்கும்படி நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் விதைப்பதை தான் நாம் அறுவடை செய்ய போகிறோம். வேத வசனங்களும் நம்முடைய ஜபங்களும் விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதிக ஜபத்தோடு, கண்ணீரோடு, அதிக பிரயாசத்தோடு விதைக்கிற எந்த ஒரு கடவுளுடைய வார்த்தையும் வீணாய் போவதில்லை. எசாயா 55:11 ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்புவதில்லை, அது நான் விரும்புகிறதை விதைக்கிற இடத்தில் செய்யும். எப்படி மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதையில் முளைவிட்டு விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கூறுகின்றார். ஏனெனில் கண்ணீரோடு விதைப்பதை விளைய செய்கிறவர் நம் ஆண்டவர், பாதுகாப்பதும் அவரே. எசாயா 27:3 அவர் சொல்லுகிறார், ஒருவதும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்கிறார். பிரயாசப்பட்டு விதைத்த விதை முளைக்க அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டி வரலாம். காத்திருக்கிற நேரம் என்பது நமக்கு வீணான நேரம் போல தோன்றும். ஆனால் நாம் காத்திருக்கும் நேரம்தான் ஆண்டவர் செயல்படும் நேரம். பிரசங்கி 11:1 சொல்லப்பட்டிருப்பது போல, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் முளைத்து ஒரு நாள் நிச்சயமாக அதிக விளைச்சலை தரும் என்று நாம் நம்ப வேண்டும். ஏனெனில் காத்திருத்தல் என்பது தாமதித்து வரும் ஆசீர்வாதம். திருச்சபையின் எழுப்புதலுக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக, திருச்சபையின் சமாதானத்திற்காக, நம் குடும்பத்தின் மீட்புக்காக, நமது ஆத்தும ரட்சிப்பிற்காக, நமது குடும்பத்தின் சமாதானத்திற்காக நாம் கண்ணீரோடு விதைக்கிற விதை வளர காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனெனில் கம்பீரத்தோடு நாம் அறுவடை செய்யும் காலம் நிச்சயம் உண்டு. மாறாவை போல கசப்பான காரியங்கள், பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், வேலை, வியாதி இவற்றிற்காக நாள்தோறும் நாம் கண்ணீரோடு ஜபம் என்ற விதையை விதைக்கிறோம். பலன் இல்லையே, முடிவு இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கண்ணீரோடு விதைத்த ஜபம் என்ற விதைக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. தாமதமாக கிடைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக அசையாத கண்மலையாகிய அவரிடம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருப்பது அவசியம். ஏனெனில் நாம் கம்பீரமாய் அறுவடை செய்யும் நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது. அதுவரை கண்ணீரின் விதையை ஜெபமாய் விதைத்துக் கொண்டிருப்போம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். ஆத்தும மீட்பு என்னும் அரிக்கட்டுகளை, சமாதானம் என்னும் அரிக்கட்டுகளை, ஆசீர்வாதம் என்னும் அரிக்கட்டுகளை நாம் சுமந்து வரும் வரை நம்பிக்கையோடு விதைக்க ஆண்டவர் கிருபையும் தயவும் செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து புதிய பகலை நாங்கள் காண செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் விதைப்பவர்களாக நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலக ஆசா பாசங்களால்,
பாவ இச்சைகளால் பிசாசினாலும் நாங்கள் கண்ணீரோடு விதைத்த ஜபங்கள் விதைகள் பாதுகாக்கவும் முளைவிட உதவி செய்யும். அறுவடையின் எஜமானனே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நிறைய ஆசீர்வாத அறுவடைகளை எங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் நாங்கள் காண உதவி செய்யும். உமைக்கே கனமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.